சிவசேனா கட்சி மற்றும் சின்னத்தை மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவின் அணிக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆதரவுடன் சிவசேனா கட்சி தலைவர் திரு உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்து வந்தார். ஆனால் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகுமாறு போர்க்கொடி தூக்கிய அமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே பாஜக உதவியுடன் ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரானார். இதனால் உத்தவ் தாக்கரே அணி, ஏக்நாத் ஷிண்டே அணி என சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்தது. தாங்கள்தான் உண்மையான சிவசேனா என இரு அணிகளும் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில், திரு ஏக்நாத் ஷிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா என அறிவித்த தேர்தல் ஆணையம் அக்கட்சியின் பெயரையும் வில் அம்பு சின்னத்தையும் அந்த அணிக்கே வழங்கியது. இதனை எதிர்த்து திரு உத்தவ் தாக்கரே அணி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு ஆஜரான திரு உத்தவ் தாக்கரே தரப்பு வழக்கறிஞர் திரு கபில் சிபல் இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று முறையிட்டார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு உடனடியாக தடை விதிக்காவிட்டால் சிவசேனாவின் வில் அம்பு சின்னம், வங்கி கணக்கு மற்றும் சொத்துக்களை ஷிண்டே தரப்பு கைப்பற்றிவிடும் என்று அவர் கூறினார். எனவே இந்த மனுவை அரசியலமைப்பு பெஞ்ச் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என திரு கபில் சிபல் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட், இந்த வழக்கை அரசியலமைப்பு பெஞ்சுக்கு மாற்ற வேண்டாம் என்றும் தாங்களே விசாரிப்பதாகவும் கூறினார். இதற்கிடையே திரு உத்தவ் தாக்கரே வசமுள்ள சிவசேனா கட்சியின் தலைமை அலுவலகமான சிவசேனா பவன் அலுவலகம் உள்பட மாநிலம் முழுவதும் உள்ள சிவசேனா கட்சியின் சொத்துக்களுக்கு உரிமை கோரப்போவதில்லை என முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.